வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட தகவல் தான் வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னுடைய ஓபன் பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டோவில் வந்து சாவியை போட்டாலோ இல்லை லைட்டை போட்டாலோ எது போட்டாலும் ஃபியூஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணத்தை தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபியூஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோவில்ன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து பாசிட்டிவ் லைன் வந்து தனித்தனி ஒயராகவும், நெகட்டிவ் லைனை வந்து பாடி அதாவது இன்ஜினோட பாடியில் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இன்ஜினில் எந்த போல்டு நட்டில் நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் எர்த்து கரெக்டாக வரும். அந்த பாசிட்டிவ் லைனும் நெகட்டிவ் லைனும் டச் ஆகும்போது என்னாகும்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த ஒயர் வந்து ரொம்ப சர்ன்னு அதாவது ஹீட் ஆகும். ரொம்ப ஹீட் ஆகும்போது ஒயரோட மொத்த ஒயருமே எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபியூஸை யூஸ் பண்ணி அப்படி ரொம்ப ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இந்த ஃபியூஸ் வந்து எரிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக அந்த உள்ளூரில் லைன் மாதிரி தெரியுதா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாக இருக்கும். அதாவது ஒயரோட ரொம்ப தின்னாக இருக்கும், அது ரொம்ப நைஸாக இருக்கும். ஒயரில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இந்த இது வந்து எரிஞ்சு அதாவது இந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்ரும். அதுக்காக தான் இந்த மெயினாக ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்பே ஆட்டோ, இதில் வந்து இந்த இடத்துலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஃபியூஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம மேனுவில் பார்த்தா தெரிஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும், 6 ஃபியூஸ் இருக்கா, 1, 2, 3, 4, 5, 6 ஃபியூஸ் இருக்கா. இப்போ எனக்கு வந்து இப்போ 3 நம்பர் ஃபியூஸு கட் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த நம்பர் ஃபியூஸு எனக்கு ஃபியூஸ் ஆகிடுது அடிக்கடி அப்படின்னா, மேனுவல் புக்கு ஓப்பன் பண்ணும். அதான் பார்த்திங்கன்னா மேனுவல் புக்கு, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின்டெனன்ஸ் ஃபியூசஸ் ஒயரிங் டயராம் இருக்கா, 28வது பக்கத்தில் இருக்குது. அது ஓப்பன் பண்ணிக்குவோம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எனக்கு வந்து இப்போ 3 நம்பர் ஃபியூஸு போகுதுன்னு வச்சுங்களேன், அப்போயே என்ன பண்ணால் இப்போ 3 நம்பர் ஃபியூஸ் வந்து எது இருக்குன்னு பாருங்கள், லேம் இல்லுமினேஷன் இன்டீரியர் கேபின் ஹார்னு, அதான் ஹார்னுக்கு பிரேக் அழுத்து நான் எறிகிறதுக்கு இந்த பிரேக் லைட்டுக்கு, அதுமாதிரி இந்த ஹசார்ட் லைட்டு இதெல்லாம் இதுதான் அந்த ஹசார்ட் லைட்டு. அப்புறம் வந்து மொபைல் சார்ஜர், இந்த இடத்துல மொபைல் சார்ஜரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இந்த 3 நம்பர் ஃபியூஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ மொபைல் சார்ஜர்னு வைங்களேன், இது கீழே வந்து ஒயர் வரும், அதோட சாக்கெட்டை பிடுங்கி விட்றணும். அதுக்கு ஒரு சாக்கெட் வரும் கீழே, அந்த சாக்கெட்டை பிடுங்கி விட்டுட்டு நம்ம எதுவும் செக் பண்ணி பார்க்கணும் ஃபியூஸ் ஆகுதான்ட்டு. அப்புறம் திருப்பி நம்ம பிரேக் லைட்டு, இந்த பிரேக் லைட் வந்து இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கா, இந்த ஒயரை பிடிங்கி விட்டுட்டிங்கன்னா பிரேக் லைட் ஏரிய பிரேக் லைட்டு அது பிடிங்கி விட்டது பிறகு ஃபியூஸை செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போச்சுன்னா அப்போ அதுலேயும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹசார்ட் வார்னிங் சுவிட்ச். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் ஃபியூஸ் ஆகுதுன்னு வைங்க, இதோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே அப்பயும் ஃபியூஸ் போச்சுன்னா அப்போ வேறு எங்கேயோ தான் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர்னு சொல்லுதான், இப்போ மொபைல் சார்ஜரில் இங்கே இருக்குன்னா இதில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் இதாகும். அப்போ நம்ம இதை சரி பண்ணிக்கணும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒயரிங் செக் பண்ணுவாங்க. ஃபியூஸ்ன்றது அதான் மெயினாக இதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூஸ்ன்றது ஒவ்வொரு வேறு வேறு டைப்பில் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 10 நம்பர் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்களா, இது 10, 15 போட்டுக்கலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்கும், இதுவும் பார்த்திங்கன்னா இது செல்ஃப் மோட்டாருக்குள்ள ஃபியூஸு. அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு ஃபியூஸ் இருக்கும். இதோடய ஒயர் வந்து ஹெவியான ஒயருன்றதுனால அதோடய ஃபியூஸ் வந்து 25 நம்பருக்கு மேலே தான் போடணும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், 30 நம்பர்கிட்ட போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஃபியூஸ் தான் போடணும், ஏன்னா வந்து இது வந்து ஒயர்லாம் மொத்த இதுமே இதாகும், இதுக்கான ஆம்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இதுக்கான ஃபியூஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நார்மலான ஃபியூஸ் தான் போட்டிருப்பாங்க, ஏன்னா இது வந்து நார்மல் ஒவ்வொருக்கும் ஒயர் கனெக்ஷன் போடுறதுனால ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஃபியூஸ் வந்து அதுமாரி இதுலேயும் ஒயரிங் ஃபால்ட் வந்துச்சுன்னா இப்படி தான் செக் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா கடைசியாக இந்தமாரி இப்போ யாரும் நம்ம ஸ்டார்டர் ரிலேன்னு சேஃப்டி ரிலேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த இருக்கு பாருங்கள், இந்த F7 அதாவது ஃபியூஸ் 7ன்றதுல வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கான ரிலே. இப்போ சப்போஸ் செல்ஃப் ரிலே ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு ஃபியூஸை தான் செக் பண்ணணும். அதுமாரி ஒன்று சொல்லிடுறேன், எப்பயுமே எந்த இது ஒர்க் ஆகலைனாலும் அதுக்கான ஃபியூஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃபியூஸ் தான் போயிருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு, ஏதோ ஒயரிங் ஃபால்ட் இருந்துச்சுன்னா ஃபியூஸ் தான் போயிருக்கும். ஏன்னா இப்போ மழை டைம்லலாம் விட்றோம், இந்த ஒயர் என்னன்னா வைப்ரேஷனில் வந்து ஒயர் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகி டச் ஆகி, இப்போ இதில் டச் ஆகுதுன்னு வைங்களேன், டச் ஆகிக்கிட்டே இருக்குன்னா இந்த இதோட எர்த்தும் நம்மளோட பாசிட்டிவ் லைனும் ஒன்றா டச் ஆகி தான் அப்புறம் தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அந்தமாரி டைமில் வந்து ஃபியூஸ் போயிடும், இந்த ஓவர் ஹீட் ஆகி ஒயர் ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாரி
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஆட்டோ நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்தமாரி வீடியோலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் இப்படிலாம் இருக்குன்ட்டு. தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்க இருக்காங்கள அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.